இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஐ லுக் வந்து ஷேர் பண்ண போறேன். ஒரு லுக் இல்ல மூணு லுக் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இந்த 3 லுக்ஸ்மே வந்து செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் லுக்ஸா தான் இருக்க போகுது. சோ இந்த ஐ லுக்ஸ் கிரியேட் பண்றது நான் வந்து மெப்லினோட நியூவா லான்ச் ஆன இந்த ஐ பென்சில் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். இந்த ப்ராடக்ட்டை பியூட்டிஃபுல்லா பேக் பண்ணி நல்லா வந்து சென்ட் பண்ணிருந்தாங்க. இது வந்து மெப்லினோட டாட்டூ ஸ்டுடியோ ஸ்மோக்கி ஐ பென்சில். ஐ லுக்ஸ்க்கு நான் வெறும் இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், எந்த ஐ ஷேடவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் இது வந்து ரொம்பவே ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஐ மேக்கப்புக்கு இது இருந்தாலே போதும், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரஷஸ்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போவேன்னா. இந்த ஐ பென்சிலில் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் ப்ரிசிஷன் பிளெண்டர் அண்ட் ஷார்ப்னர். இந்த பென்சில் வந்து ஜெட் பிளாக்ல இருக்கும். நான் எப்படியும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிப்பேன், கையில் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஸ்மஜ் டெஸ்ட்டும் எடுக்கிறேன், சுத்தமாகவே ஸ்மஜ் ஆகாது. ப்ளஸ் நம்ம வந்து தண்ணி ஊற்றினா கூட இது வந்து ஸ்மஜ் ஆகாது. இது நீங்கள் ரிமூவ் பண்ணனா மேக்கப் ரிமூவர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு மூணு லுக் வந்து உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். இந்த மூணு லுக்குமே வந்து இந்த கேரக்டர் எடுத்தீங்கன்னா இந்த ஐ லுக் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அது மாதிரி ஒரு லுக் தான் நான் வந்து நீ கிரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களா, ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் கூட இந்த லுக்ஸ் வந்து சூப்பராக சூட் ஆகும். நம்ம வந்து காமனாக இருக்கிற லுக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா நசிரியோட ஐலைனர் லுக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் லேஷ் லைன் கிட்ட நான் வந்து லைட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். அண்ட் கிராஜுவலாக நான் வந்து திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேசிக் ஐலைனரில் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா, அதுவும் கீழே லோவர் லேஷ் லைனில் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லுக் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். என் மஸ்காராவுக்கு நம்ம மேபெலினோட க்ளோசல் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ஐலைனர் லுக். அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் வந்து மேபெலினோட அல்டிமேட் லிப்ஸ்டிக்ஸ். இது வந்து அவங்களோட நியூ லான்ச். நான் அப்ளை பண்ணிட்டு இருக்க ஷேட் வந்து 399. இந்த லிப்ஸ்டிக் சூப்பர் பிக்மெண்டட், மேட் ஃபினிஷ் இருக்கும் அண்ட் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐ லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து செமந்தாவோட விங்க்டு ஐலைனர். இதுக்கு வந்து நல்லா திக்கான லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் எண்டு மட்டும் நீங்கள் ஒரு விங் வந்து கிரியேட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த லைன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ரொம்பவே சிம்பிளான லுக், ஐஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா இந்த லுக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக மஸ்காராவோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த லுக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்ச ஷேட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது 229 ஷேடில் இருக்குது, மெப்லின் அல்டிமேட் ரேஞ்சில். நல்ல ஒரு பிரைட் ரெட் ஆரஞ்ச் ஷேடு இது. அண்ட் நெக்ஸ்ட் லுக் வந்து நயன்தாராவோட ஸ்மோக்கி ஐ லுக். இது வந்து அவங்களோட சிக்னேச்சர் லுக். இதுக்கு ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுங்கள். அந்த பென்சில்லே வந்து பிளெண்டரும் இருக்கும், ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து செட். இந்த காஜல் யூஸ் பண்ணி நான் வந்து வாட்டர் லைன்லையும் அப்ளை பண்ணுறேன், டைட் லைனும் பண்ணுறேன். அண்ட் லோ லேஷ் லைனாக நான் வந்து ஸ்மஜ்ஜும் பண்ணுறேன் அந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி. ஸோ டோட்டலாக ஐ லுக் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டில் இருக்கும். அண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் மேபெலினோட இந்த க்ளோசல் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஐ மேக்கப் லுக்கோட தான் நான் இருக்க போகிறேன். லாங் லாஸ்டிங்காக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. இந்த ஐ லுக் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து அல்டிமேட் ரேஞ்ச்லேருந்து இந்த ஷேட் 599. ஸோ இந்த லுக்லேயே நான் வந்து என்னோடய ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சில வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனோடனே எப்படி இந்த லுக் இருக்குன்னு பார்ப்போம். 8 hours ஆகிடுச்சு, நான் என்னோடய ஸ்டுடியோலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஐ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்குது, அதே மாதிரி இருக்குது, ஸ்மஜ்ஜே ஆகலை. பர்சனலி இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துறேன், நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். என் பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்டையும் ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அட்லா வீடியோ நெக்ஸ்ட் சக்ஷா சிங் பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். பாய்.